தமிழகத்தில் மக்கள் வாழ்விடங்கள் எல்லாம் வெள்ளமாக இருந்த போதிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்துள்ளதற்கு விடியா அரசே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நீர்நிலைகள் உள்ளிட்டவற்றை முறையாக தூர்வாரி மழைநீரை சேகரிக்க வேண்டும். ஆனால் இந்த விடியா திமுக அரசு எந்த ஒரு பணிகளையும் செய்யாமல் மெத்தனத்துடன் செயல்பட்டது. இதன் காரணமாக தருமபுரியில் 3.72 மீட்டரில் இருந்த நீர்மட்டம் 6.32 மீட்டராகவும் கோவையில் 7.45 மீட்டராக இருந்த நீர்மட்டம் 9.48 மீட்டராகவும் உள்ளது. திருப்பூரில் 7 மீட்டராகவும் நாமக்கல்லில் 5.56 மீட்டராகவும் சேலத்தில் 4.63 மீட்டராகவும் இருந்த நீர்மட்டம் 3.32 மீட்டராகவும் திருச்சியில் 5.6 மீட்டராகவும் 3.32 மீட்டராகவும் இருந்த பெரம்பலூர் நீர்மட்டம் 5.4 மீட்டராகவும் உள்ளது. அதிகபட்சமாக காஞ்சிபுரத்தில் 0.70 மீட்டர் நீர்மட்டமாக அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இந்த விடியா திமுக அரசு முழுமையாக அமல்படுத்த விழிப்புணர்வு மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா்.